we have been in silence so that we could think of what we have come to do here, and we can think of the place we have come to. අපි මොහොතක් නිශ්ශබ්දව සිටියත් වෙනවා. ඉතින් ඒ වෙලාවේදී අපිට පුළුවන්කම තිබෙන්නට ඕනේ හිතන්නට අපි කොතැනටද ආවේ, ඇයි ආවේ, අපි කවුරුන් ඉදිරිපිටද සිටින්නේ දැන් කියන. நாங்கள் சற்று நேரம் அமைதியாக இருந்திருக்கின்றோம். ஆகவே அமைதி அந்த நேரத்திலே நாங்கள் ஏன் இங்கே வந்திருக்கின்றோம், என்ன செய்ய போகின்றோம், எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் யோசித்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. So let us keep in mind that we are serving the Lord, and our Lord is the audience and we are the actors. We serve the Lord. අපි තමා ස්වාමීන් වහන්සේට නමස්කාර කරන්නේ, උන්වහන්සේට සේවය කරන්නේ, උන්වහන්සේ තමා බලාගෙන ඉන්නේ. අපි දැන් නෙගටිව් ගායනා කරමු. මේ ත්‍රිදිස් වෙන ගීතිකාව. Shall we rise and sing this song? Praise him, Jesus, our Redeemer. நாம் தேவனை ஆராதிக்கின்றோம், அவருக்கே நாம் ஊழியம் செய்கிறோம், அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் இப்பொழுது எழுந்திருந்து நெத்திரையிலே போடப்படுகின்ற இந்த பாடலை நாங்கள் பாடுவோம். Joyful song, praise him, praise.
ஜெபிப்போம். அன்பான பிதாவே, இந்த காலை வேளையிலே மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த நாளிலே வந்து உம்மை ஆராதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீ செய்த எல்லா நன்மைத்தனங்களையும் நினைத்து நன்றி செலுத்தவும் இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக விசேஷமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதற்கு முதல் நடந்த கூட்டத்திலும் உம்முடைய பிள்ளைகளை ஒன்றாக கூட்டி அவர்களுக்கு உம்முடைய வசனத்தை போதித்ததுக்காக விசேஷமாக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது வந்திருக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் இந்த நாட்களிலே வர செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தேவனே, நீ உம்முடைய வசனத்துக்குள்ளாக நீர் எங்களோடு பேசி நாங்கள் அந்த வசனத்துக்கு கீழ்படியும் போது நீர் எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், போன வாரத்திலே நீர் எத்தனையோ நெருக்கமான சூழ்நிலையிலே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி உம்முடைய வசனத்தாலும் பரிசுத்தாவியாலும் உம்முடைய சக பிள்ளைகளுடைய உற்சாகத்தாலும் அவருடைய ஆறுதலாலும் நாங்கள் இந்த காலத்தை கடந்து வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே விசேஷமாக இனி வரப்போகிற இந்த புதிய வாரத்திலே நீர் எங்களை வழி நடத்தவும் நீ பாதுகாப்பீர், பராமரிப்பீர், போஷிப்பீர் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளிலே இந்த வசனத்துக்கூட தனிப்பட்ட முறையிலும் சபைக்காகவும் நீர் பேசி இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வண்ணமாக இலங்கையிலே கூடும் எல்லா சபைகளிலும் நாங்கள் விசேஷமாக இந்த நேரத்தில் அவர்களையும் நினைவு கூறுகிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். கிளைச்சபை ஊழியக்காரர், மனைவி, பிள்ளைகள், தேவனி விசுவாசிகள் சகலரையும் தேவனிலே விசேஷமாக நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கு தேவையான வசனங்களை கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்கள் செய்யும் ஊழியத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டு வேண்டுகிறோம். இந்த நாளிலே தேவனே, எங்களுடைய காணிக்கைகளை நீர் எடுத்து அவற்றை பெருக்கி உங்களுடைய ஊழியத்தை வழி நடத்த நீர் உதவி செய்ய வேண்டு வேண்டுகிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு வர முடியாமல் இருக்கும் சகலரையும் விசேஷமாக நினைவு கூறுகிறோம். வீடுகளில் இருந்து இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் இந்த வேளையில் விசேஷமாக நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகிறோம். நாட்டையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். நாட்டைக்கு தேவையான சகலத்தையும் நீர் சந்திக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் உங்களுடைய நாம தரித்த பிடித்த பிள்ளைகளாக நீர் ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பை எங்களை தந்து உங்களுடைய இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவி எங்களை உங்களுடைய பிள்ளைகளாகி சகலவித நன்மைத்தனங்களிலாம் நிறைத்தை நினைத்து இந்த நாளிலே நாங்கள் உங்களை ஆராதிக்க எங்களுக்கு இந்த நேரத்தை தந்ததுக்காக விசேஷமாக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம். ஆமென். மகோத்தம சரோபலதாரி திவ்யானி உபஹான்சி ஸ்தூத் வேவா சுவாமினி, உபஹான்சே அப்படி காயனா கலா காரேட்டம ஜியோமானவ சிக்கிறவா அது அப்ப மத்திய சிக்கிறவா உபஹான்சே சுவாமினி அபி தெக்க சிக்கின பேவின் உபஹான்சி ஸ்தூதி கரணுவா சுவாமினியே உபஹான்சே இதிரியே அப்ப சிட்டின பவ அப்பட்ட மத்தக தபா கண்டட்டு புல்வான் கரணுமே இல்லா சிக்கிறவா சுவாமினி அப்படி உபஹான்சிக்கன் இல்லா சிக்கிறவா அது தவசே அப்பகே சியலு சித்தே திபென பர உபஹான்சே தன்னானிசா அப்போ சியலு தினாகே பிரஷ்ன வாழ்க்கை உபஹான்சே கதா கல மேனவ ஏ வாழ பிளித்து தென் புல்வான் உபஹான்சே பவ அப்பட்ட தனிண்ட தங்கிண்ட சேலசுவ மேனவ சுவாமினி அப்பட்ட உபஹான்சேட்ட அப்பகே முழு சித்தின் அப்பகே முழு சாத்தியம் முழு ஆத்மே பிரேம கொட்ட நமஸ்கார கரண்ட் உபஹான்சே அப்பட வீட்டு வனமேன் உபஹான்சியும் இல்லா சிட்டினா சுவாமி பிரேமேன் நமஸ்கார கிரின்ட்டு அப்பட புல்வான் கல மேனவன் அப்படி உபஹான்சிகே அதில் மே வேதாவ பார கரணுவா உபஹான்சேகே பாலனைய யதத்தட அபி எனவா இயேசு கிறிஸ்து சுவஹான்சிகி நாமே ஆமே.
let us rise again and sing another hymn. Api nemitha nagita gayana karamu me tire disvena geethikaava. Naanga meenumaga elundirundhu thirayile podapadukkira indha paadai naanga paaduvom. Kalvari vinisa, fairest of all the earth beside. Dear brothers and sisters, let us turn in our Bibles to John's Gospel, chapter 3. Priya sahodara sahodariyani, apage Bible wala Yohan subaharanchi pothe thunweni parichchedayata peralamu. Anbana sahodara sahodariye, namal Yohan suvisesha puthakathile moonravathu adhigarathukku thiruppi kolluvom. I am going to read from John's Gospel, chapter 3, 1 to 15. Kindly follow in your Bibles. මම කියවන්න යන්නේ යොහන් සුභාරංචි පොතේ 3 වෙනි පරිච්ඡේදයේ
පළවෙනි පදයේ සිට 15 වෙනි පදය දක්වා කරුණාකරෝපකේ බයිබලින් බලා ගන්න. යෝහන් සුවිශේෂ පොතේ 3 අධ්‍යාය 1 ලிருந்து 15 වරේ நான் වාසික போகிறேன். தயவுசெய்து உங்கள் வேதாகமங்களை பார்த்து கொள்ளுங்கள். There was a man of the Pharisees named Nicodemus, a ruler of the Jews. The same came to Jesus by night and said unto him, Rabbi, we know that thou art a teacher come from God. For no man can do these miracles that thou doest except God be with him. Jesus answered and said unto him, Verily, verily, I say unto thee, except a man be born again, he cannot see the kingdom of God. Nicodemus said unto him, How can a man be born when he is old? Can he enter the second time into his mother's womb and be born? Jesus answered, Verily, verily, I say unto thee, except a man be born of water and of the Spirit, he cannot enter into the kingdom of God. That which is born of the flesh is flesh, and that which is born of the Spirit is spirit. Marvel not that I said unto thee, ye must be born again. The wind bloweth where it listeth, and thou hearest the sound thereof, but canst not tell whence it cometh, and whither it goeth. So is every one that is born of the Spirit. Nicodemus answered and said unto him, How can these things be? Jesus answered and said unto him, Thou art a master of Israel, and knowest not these things? Verily, verily, I say unto you, We speak that we do know, and testify that we have seen, and you receive not our witness. If I have told you earthly things, and you believe not, how shall you believe if I tell you of heavenly things? And no man hath ascended up to heaven, but he that came down from heaven, even the Son of Man, which is in heaven. And as Moses lifted up the serpent in the wilderness, even so must the Son of Man be lifted up, that whosoever believeth in him should not perish, but have eternal life. Let us pray. Abage premavanta devi priyagini deva vachaneya avabodha karaganeema pinisa apage sitha manasa avabodhe ubhansege aatmayan karana kotagena alut karami apita pihituna mena ubhansege vachaneya apage aatmayata प्राणय आहारय वेन सलस्व मनो स्वामी यू येशुस वांस विनामे आमेन डियर ब्रदर्स एंड सिस्टर्स व्हाट वी रीड जस्ट नाउ इज एन इंटरेस्टिंग कन्वर्सेशन बिटवीन द लॉर्ड जीसस एंड निकोडेमस द टीचर ऑफ द ज्यूज द रूलर ऑफ द ज्यूज प्रिय सहोदर सहोदरी अब मैं क्या हुए येशुस वांस से युदेवरुण के පාලකෙක් වන නායකයෙක් වන නිකොදේමුස් අතර කෙරුණා වූ සිත් ඇදගන්නා සුළු ආකාරයේ කතාබහක්. අන්පනමලේ නම් ඉපොළු වාසීතද අරවා යේසු ක්‍රිස්තුවෙකම් යුදෙවේ අධිකාරියായി ඉන්න නිකොදේමු එවරුුණේ නඩේපෙත්‍ර ස්වාමසීමන රූපේ ආරලයි. The first lesson I learned from this passage is I noticed the absence of natural sweetness in the life and ministry of the Lord Jesus Christ. Mema korse ma therukkanna palawini paadama thamai mata kavi penna de thamai Swami wo Yesu Mahansege jeevitesa unhasage sevayi swabhavika mihiriyawak notibima. Idile naan kanda oru sirappansam than andra Yesu Kristi maalvilum avar seidha oodiyathilume indha iyalbana inimai irukkavillai. A man came to him praising him, saying something very good about him. Manushya Yesuth Wahanse wedara enawa honda kiyagena un wahansele pasusum sahita wacana kiyagena yenne oru manithan anra Yesu Kristi nokku varugiran anra Yesu Kristi patri nalla vidayangalai kodi avarai kurithu pugandu pesi kondu varugiran. You are a teacher come from God, verse 2. You cannot do these miracles if God is not with you. Devani pade
ආචාර්යනි ඔබ දිව්‍යන් වහන්සේ වෙතින් ආපු ගුරුවරේ දිව්‍යන් වහන්සේ වත් එක්ක නැත්තම් මේ වගේ ප්‍රාතිහාර්ය කරන්න බෑ රණාන වසන්තලේ අප සුදුනා රබි මේ දේවරණතුල වන්ද පොදගරුන්ගේ අරිදිටුරෝ ගුරුවරුන්ට ගුරුනෝඩ දේවන් இல்லாம விட்டான் அவனால இப்படிப்பட்ட அற்புதம் செய்ய முடியாது என்று அவர் சொல்றார் The Lord did not even waste time even to say thank you but simply told him verily verily I say unto you unless a man be born again he cannot see the kingdom of God యేసు మహాన్సే ఎవని దయ పవా కేపు మనుష్యాడు స్తుతి කියලා කියන්නවත් වෙලාව විඳඟු කරන්න නැතුව වහාම කියන්නේ සබවක් සබවක් මමනුබඩ කියමි යමෙ කලුතේ නූපන්නොත් උරු දෙවන් වහන්සේගේ රාජ්‍ය දකින්න බැරිය அவன் இப்படிப்பட்ட விடயங்களை சொல்லிக்கொண்டு வரும் மனிதனுக்கு நன்றி என்று கூட சொல்லி நேரத்தை உடனடிக்காமல் அவர் இயேசு கிறிஸ்து நேரடியாக அவனிடம் சொல்கிறார் ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் அவருடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று வியாமி வியாமி உனக்கு சொல்லுகிறேன் என்று If someone praises us like that, or me personally, I would be very happy. If they say something good about me, all the way back home, I'll be smiling. And I will say good things about that person. He's a very good man. නම් කිසි කෙනෙක් මංගල නම් එහෙම කිව්වොත් එහෙම ඔබ ආරමත මිනිස්සෙක් හොඳ වචනේ උගන්වන කෙනෙක් කියලා කිව්වොත් නම් මම ගෙදර යන ගමන් දිගටම hina වෙවි යනවා හරි සතුටේ ඒ වගේම ඒ පුද්ගලයා ගැන මම බොහොම හොඳ කියනවා ඊට පස්සේ ඔරුව එන්නේ පැත්තේ ඉදිරිපිට නල්ල ගුණයේ සල්වාරා ඊරුndal நான் வீடு திரும்பி செல்ல நேரத்திலே சிரித்து கொண்டு சந்தோஷத்துடன் எப்பவே அதே போல அந்த நபரை பற்றி நான் நல்ல குணங்களை சொல்லி அவர் நல்ல மனிதன் என்று நினைத்து கொள்வேன் very natural sweetness of our of us ape thibena me swabhavika mihiri bhavaya hoda bhavaya e vidiyai adu nammil irukra iyalbana inimai alladhu nadpulamai irukirathu but the Lord Jesus saw the need in this man's life he must be born again within me pudgalayage jeevithe Jesus mahansena dakke mokadda avashyathawa oge thibena me hige mokadda ඔහු අලුතින් ඉපදෙන්නට ඕනේ කියන මේ යලි උපදින්න ඕනේ කියන අවශ්‍යතාවය. ஆனா அன்றோ இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில கண்டது என்ன? அவருடைய வாழ்க்கையில இருந்த அந்த தேவையை அவருக்கு மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற தேவை அவருடைய வாழ்க்கையில இருந்தது. Because being born again is the difference between the children of the devil and the children of God. මොකද මේ අලුතෙන් ඉපදීම කියන සිද්ධිය තමයි දෙවියන් වහන්සේගේ දරුවන් සහ යක්ෂයාගේ දරුවන් අතර වෙනස ඇති කරන කාරණේ. ඒනට சொன்னால் இந்த மறுபடியும் பிறத்தல் தான் பிசாசின் பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இடையிலே இந்த வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. So dear brothers and sisters, whatever good things we may be saying about the Lord Jesus today, the question will come to us from him. Whether we are born again. Saudara saudari ani api Jesus wahanse gena mona honda kiwwa. Jesus wahanse gena apawetata ennawo panaya thamai apa aluthen ipadilada api yali ipadilada kiyana prashne thamai unwahanse aanne. Aagaya anbana saudari saudari nam aadra Jesus Christu pachi embalapu nanmiyana vidayangalai sonnalum avar demarinde nammai nokki varugira kelvi than nam marupadi kadandirukkoma endru. We have in the first book of John, chapter 3, verse 10, that very clear statement regarding the children of God and the children of the devil. Palavini Yohan Tunai Dahai. Apada Thema. Devyan Mahansi Ke Daruan Saha, Yakshaya Ke Daruan Atara Venisa Pilipanda Prakashani. Ondru Yohan Moonru Pattile, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசின் பிள்ளைகளுக்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. In this the children of God are manifest and the children of the devil. Mean devian mahansege daruwanda yakshyaage daruwanda prakasha vee thibe. இதனால தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். In verse 9 of that same chapter 1 John 3 9 twice over you find the phrase born of god namavini pade palavini han thunai name deparak thiyen deviyan mahansigen ipida sitima kiyana wacana 9th vasanathile adhaadu 1 yohan 3 9 le irandu murai kurippidapatta irukkirathu devanal piranda endra solrudan over the news media and social media you may have heard
a nickname that is born again gang oba samahara vita hala thiyenna puluwa pradhana madhya dharawan saha samaja madhye kiyala aluth ekak thiyena eka haraha obata ahila thiyenna puluwa me born again kalliya kiyala wacana செய்தி ஊடகங்கள் மூலமாகவும் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் மிக புதிதாக வார்த்தை கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த born again கூட்டத்தார் என்று apparently this word gang which is associated with something bad the gang of robbers or something like that was coined in by a media personnel and it caught up ඉතින් දැන් මේ වගේ වචනයක් මේ born again kalya born again kalya wage wachanayak samahata ara madhya karuwek thamai eka mulinma handunala denna ඊට පස්සේ madhya karuwa handunala dunne eka amagenama eka pawichchi karanna padan ganna godak ara kalya kiyana wachane bawitha wenne naraka dewal wala pora kalya mara kalya etukota anna e wage therumak wenna thamai eka kiyanne ஆனால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் பிசாசின் பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இடையிலே இருக்கிற வித்தியாசம் இட் இஸ் எ சேட் ட்ரூத் இட் இஸ் சேட் பட் இட் இஸ் எ ட்ரூத் தட் ஆல் தோஸ் ஹூ ஆர் அவுட் சைட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீங் பார்ன் அகெய்ன் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஆர் இன் த கேட்டகரி ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் த டெவல் தென் மே කනගාටුදායක සත්‍යයක් කනගාටු හැබැයි ඇත්තයි දෙවියන් වහන්සේගේ ආත්මය තුලින් ඉපදුනේ නැති සියලුම දෙනා අයිති වන්නේ යක්ෂයාගේ කණ්ඩායමටයි යක්ෂයාගේ දරුවෝ කියන කණ්ඩායමට ඉදු පරිදාපකරමාන ඔන්රායි ඉතිරද දුක්ඛකරමාන ඔන්රායි ඉතිරද ආදු දෙවන්නේ ආවිනාන් ප්‍රන්ද අනුභවම් இல்லாத අනිවරුනේ பிசாசின் பிள்ளைகள் என்ற கூட்டத்தை சேர்கிறார் please be careful as you follow media either it's a regular mainstream or the social media that not to believe everything not to be moved by everything because children of the devil will only you say so many things that are unnecessary ඉතින් ඔබ මාධ්‍ය ප්‍රධාන ධාරා මාධ්‍ය වෙන්න පුළුවන් සමාජ මාධ්‍ය වෙන්න පුළුවන් එහෙම දකිනවා නම් ඇහෙනවා නම් පරිසම් වෙන්න මොකද දෙවියන් වහන්සේගෙන් නොවෙන ඒ කියන්නේ යක්ෂයාගේ දරුවනි ඒවා පරිහරණය කරන්නේ යක්ෂයාගේ දරුවෝ ඒ කියන කරන දේවල් ගැන වැඩි කරදර වෙන්න යන්න එපා ඒවා පසුපසේ යන්න එපා ආමේන ප්‍රධාන ஊடகங்கள் கூடாகவோ அல்லது சமூக ஊடகங்கள் கூடாகவோ இப்படிப்பட்ட விடயங்கள் வரும் பொழுது அவற்றை இந்த பிசாசின் பிள்ளைகளின் நாளே பயன்படுத்தப்படுகிற படியினாலே நீங்கள் அகற்றத்தோடாக வருகிற செய்திகளை கேட்டு நீங்கள் கலந்த வேண்டாம் குழப்பம் அடைய வேண்டாம் When you use, especially we have access to social media. We don't have access to the mainstream media, but social media, use it only for the propagation of the gospel. Don't use it for other purposes. විශේෂයෙන්ම මේ මාධ්‍ය භාවිතයේදී අපිට ප්‍රධාන මාධ්‍ය භාවිත කරන්න බෑනේ වැඩිය. නමුත් ඒකට අර මාධ්‍ය වේදිකාවක් වෙන්න ඕනනේ. නමුත් සමාජ මාධ්‍ය අපිට භාවිත කරන්න පුළුවන්. ඒක භාවිත කරනකොට ප්‍රවේශම් වෙන්නේ හැම විටම සුභාරංචිය ප්‍රචලිත කිරීම පිණිස ඒක භාවිත කරනවා. ஊடகங்களை பயன்படுத்தும் பொழுது அதாவது பிரதான ஊடகங்களை நம்ம பயன்படுத்த முடியாது அதுக்கு ஒரு ஊடகவியலாளராக இருக்க வேண்டும் ஆனால் இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் பொழுது அதை சுவிசேஷத்தை பரவ செய்வதற்காக சுவிசேஷ விருத்திக்காக மாத்திரமே நம்ம பயன்படுத்துவோம் வேறு காரியங்களுக்காக பயன்படுத்தாது இருக்கும் Do not please say it was in the YouTube, it was in the Facebook, or it was in the news, which is generally controlled by the children of the devil. So don't be moved by those. මේක මේ YouTube එකේ තිබුණා මේක Facebook එකේ තිබුණා මේක news එකේ තිබුණා
अधिकाले मेरा World can call you again, no, whatever name, nickname. Loke obata kalliya kiyanna puluwam mena onema namak nindalamak kiyanna puluwam. Dulagathar umale paarthu kootadar endro indha oru palichole solli koopadalam. Koopadalam. But have you been born again? The second lesson we have in verse 5. Born again. Born of water. Now the explanation is given. Born of water and of the spirit. Asuni pade balan ilagada me vistare ge. Oba aluthipini balabala innawada jalayen wathuren saha aathmayan gen ipadi sitinawada. Ekena kiyanne wathuren saha aathmayan gen ipadi sitinawada. ஐந்தாம் வசனத்துக்கு வரும்பொழுது மேலும் இது விளக்கப்படுத்தப்படுகிறது. அங்கே சொல்லப்படுகிறது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்கிறீர்களாயிருக்கும். சோ தட் இஸ் தி செகண்ட் லெசன் தட் வாட் எவர் எர்த்லி ரிலிஜியஸ் அதர்வைஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் வில் நாட் பி த கிரைட்டீரியா ஃபார் டு என்டர் இன்டு ஃபேவர் வித் காட் அண்ட் இட்டர்னல் லைஃப் தேவியன் மகாஜனின் பிரசாதை லபா கெனீமன சஹ सदाकाल जीवने लबा गनीमट आगमिक भूमिक लौकिक किसीम सुदुसुखम वेदगत्वान्नी नति भव मेगे पहदली वना एक तमाय देवनी पाडम आम इरंडावदु पाडंगल नाम कट्टकोळुगिरोम देवनुडैय दयवैयुम नित्य जीवनैयुम पेट्टुकोळ्वदक्कु मगन सार्ंद उलगम सार्ंद इंद ओरु तगमैयुम नमक्कु उदवादु एन्बदु नाउ What is, why do you find there water and the spirit of God? इतने आई में वातुरेण सह आत्मयानंदिन उपदिन तोड़ने के लिए ये नाम के जलतीनालम आवीनालम प्रकबंध में निचला पड़ेगा. Some thought that to mean baptism in water and then the spirit of God coming into you. समाहरा हितवा एक वातुरे बहुत स्पेला बीम सह आत्मयानं तमंत्रोटे पैमिनीम के சிலர் நினைத்தார்கள் இது தண்ணீர் ஞானஸ்தானம் பெறுதலும் ஆவியானவர் உங்களுக்குள் வருதலும் என்று. But as we read the scriptures, we realize, we come to the firm understanding, clear understanding that water baptism is not essential for salvation, eternal life. So that interpretation seems to be wrong. தேவனிசா அப்படி அப்படியே பைபிளே அப்படி சம்பூர்ணம் கேவலம் ஞானகோட்ட போய் அழுத்தியோசுமோ அப்படி தேறினவா वतुर बौद्धिस्मय मे गलबीम लबीमट सदाकाल जीवन लबीमट अत्यावश्यक नोवेन इतकोट अरे विधि पलवी अर्थ दीम वरदी भवतम अब आना नाम वेदाम वासी कटपुरो नित्य जीवन परज प्रवेश जलती स्नान अत्यावश्यम अल suggestion was that we take the miracle side to this the water bag the natural birth that you come through the water bag you are born of water and then later of the spirit you are to be born ilagada devani artha dakvima gana kiyala thiyena me ara water bag ekak kiyala gattinawane amma age me maupusadi e water bag ekak athule balu daruwa inni eken ipadenna nisa eka api kawuruth ipadila ida passe आत्मे पश्चिम योजना
जन तव संद Most probably, what was the meaning of this? What he meant was a deeper interpretation of the water. That is, water, the word of God. Both of the painting in the air. We matura pili pada ita da gamuru artha kathane thamai thiye. Ina deva vachane ne mati matura kela both durani kannu bhulo. Agde naam parpo poldi ida. उदाहरण අප අලුතින් ඉපදিলা තිබෙන්නේ දෙවියන් වහන්සේගේ වචනය කරකවගෙන කියලා. අදුරුගෙන මේලම් දේ වාර්තියේ දෙන්ගලිනේ නම් වසනතිනාලේ ප්‍රඳිරතරෝ මරබර පඩින්දිරතරෝ എന്നു சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Peter 1:23 පළවෙනි පේතෘස් 1:23 1 Peter 1:23 Be born again not of corruptible seed but of incorruptible by the word of God which liveth and abideth forever sadakalata pavatin deviyan mahansige wacane karana kota gena enam puru novennamo bijawali aluthi ipadila inna palawini petrus 1:23 1 Peter 1:23 alivulla vittinalalla endrendrekkum nirkiradum jeevanulladumana தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. Then in the book of James chapter 1 verse 18 யாக்கோபு 1:18 அடுத்து யாக்கோபு 1:18 Of his own will beget he us with the word of truth. தேவன் மகன்சே சத்தியதாவே வசனேன் அப்ப யலி உற்பத்திகள் சேக நம்மே சத்திய வசனத்தினாலே ஜெனிபித்தார் so then this is how it happens என்ன மெனி மெய்மை வெல சிதுவே ஆக இது இப்படியாக தான் நடக்கிறது you listen to the word of god and you get convicted ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනයට සවන් දෙනවා එමගින් ඔබේ හදවතට කතා කිරීමක් ඇති වෙනවා நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீர்கள் அதன் மூலமாக உங்கள் இருதயத்திலே உணர்த்தப்படுகிறீர்கள் as you call upon the lord jesus the spirit of god comes into you එවිට ඔබ යේසුස් වහන්සේට යාඥාවක් කතා කරනකොට උන්වහන්සේට ඔබගේ ජීවිතය බාර කරන්න යනකොට දෙවියන් වහන්සේගේ ආඥාන ඔබ තුළට පැමිණෙනවා அடுத்து நீங்கள் அவர் இயேசு கிறிஸ்துவுடன் பேசி உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறார் so at the time of your new birth that is what happens ஒபகே அலுத் இபதீமே அவஸ்தாவே ஓக தம்மை சிதுவே உங்களுடைய புது பிறப்பின் பொழுது இது தான் நடக்கிறது in fact you know the evidence in the bible
The word of God and the spirit of God are the two life-giving divine agents available to man. But again, I'm going to Bible and make it one good. But I mean, Satya, Pahadi, Karanganda, you know, my Jeevane diya haki. Jeevane tavakiti kuta pradane kala haki. Divya niyojita varu denna inni. Deviyan mahansege machanayai. Deviyan mahansege atme. வேதத்து கூடாக பார்க்கும் பொழுது நாம் இதை புரிந்து கொள்ளுகிறோம். இன்னொருவருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஜீவன் கொடுக்கக்கூடிய இரண்டு தெய்வீக முகவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று தேவ வார்த்தை, இன்னொன்று தேவாவியானவர். Remember the Lord Jesus was talking to a teacher of the Jews. மதத பாகான சுவாமி யேசுவாந்தே கதா கருவே மெத்தன யுதே ஒருங்கே குருவரேகுது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருப்பது யூதர்களுடைய போதகருடன். He asked the question, being a teacher, you don't know these things? Yes, it was a question. Oba Guru Vore Pela is even up. Oba Vika Tani Nanda. Only them are Yesu Kristu Vikali Kata, Ni Pothana, even the Bibli Adiyama Kraya. He was a master of Israel. Israel, the Guru Vore Kata 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 Kaha in Nekiri. Visheshakti Kali Kiri. Now, ඒක දන්නේ නැති අය කියලා 10 වෙනි පදේ යේසුස් වහන්සේ ඇහුවා. අවන් යෝධරුගේ පොදගනා රණිබුණනා ඉඳන් අපිරිඳ මේ නරියාමල ක්‍රායෙන් අර යේසුස් ක්‍රිස්තුම් නිරන් කරတာ. So even today religious masters who are prominent in the religious world might not know this meaning of being born again. So they may speak negatively about such things. ඉතින් අදත් එමයි ආගමික පද්ධතිවල ඉන්න ඇතැම් ප්‍රධාන පෙළේ උදවිය ආගමික නායකයන් වගේ පෙනෙන අය ගුරුවරු ඔවුනුත් මේක දන්නේ නැහැ මොකද ඒ නිසා ඔවුන් දන්නේ නැති නිසා ඔවුන් ඒ ගැන ඍණාත්මකව කතා කරන්න පුළුවන් இன்னும் கூட இப்படியாகத்தான் மத தலைவர்களாக அங்கீகரிக்கப்பட்டு மதத்திலே தலைமைத்துவம் வகிக்கின்றவர்களும் இதை அறியாமல் இருக்கிறார்கள் இதை அறியாதவர்களாக இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்மறையான காரியங்களை பேசுகிறார்கள் One person has said Christians to thrive in their spiritual life they need persecution ஒரு மனுஷன் கேளுதினா கிதுனு அதேனி வந்தாங்க தமங்கே ஆத்மிக ஜீவிதையே சஸ்மீக வெண்ணட நாம் ஒருவர் ஓங்கி குணாத்மக அகையாத் வடி வேணுவா சங்கியாத்மக அகையாத் வடி வேணும் ஆக எந்த ஒரு நாட்டிலும் ஏதாவது ஒரு இடத்திலே இந்த விசுவாசிகள் துன்புறுத்தப்பட்டால் அவர்களுடைய தரமும் அவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது So we need to always look at whatever is happening around us with that in that light அப்ப හැම විටම අපාවර සිදු වෙනා වූ දේවල් දෙස බැලිය යුත්තේ නිසා அன்னையே ஆலோகியே தமாய் பலந்ததே அது எப்பொழுதுமே எங்களை சுற்றி நடப்பவற்றை நாம் இந்த வெளிச்சத்திலே தான் பார்க்க வேண்டும் Now, how can a person be born again without understanding the theological truth behind being born again? Can it happen? Yes, it can happen. මේ යම් පුද්ගලයෙක් මේ අලුත් ඉපදීම කියන එක මේ යලි ඉපදීම කියන එක මේ ජීවිතය ඇතුළතදී මේ අලුත් ඉපදීම ජන තිබෙන දේව ධර්මානුකූල විග්‍රහයක් දන්නේ නැතුව අවබෝධ කරගන්න නැතුව ඒ අලුත් ඉපදීම ලබන්න පුළුවන්ද? ඔව් පුළුවන්. இப்பொழுது இந்த மறுபடியும் பிறப்பதை குறித்து வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இறையியல் உபதேசங்களை கோட்பாடுகளை அறியாமல் ஒருவர் மறுபடியும் பிறக்க முடியுமா? ஆம் பிறக்க முடியும். We all came to this experience of being born again and a Christian without knowing the theological explanations simply by believing අප හැමදෙනාම වගේ ස්වාමී වූ ජේසුස් වහන්සේ අදාගෙන මේ අලුත් ඉපදීම කියන අත්දැකීමට ඇතුල් වෙලා මේ කිතුණු ඇදීමන්තේ පොඩටපත් උනේ
धर्म अवबोध करमेने विश्वास नाम एलोमें मरपरप अड़ी अनुभव क्रिस्तव उपदेश अणीको अल विश्वास सो जीसस् continuing in this conversation with Nicodemus said verses 14 and 15 Jesus vahanse me Nicodemus samaga tava duratath katha karagena yami kiyenawa 14 15 thiyena wacana anna Jesus Christu todandum inda Nicodemus udane uriyadi kodu sentru 14th 15th vasanathil irukra vaarthai solugiraar and as Moses lifted up the serpent in the wilderness Even so must the Son of Man be lifted up, that whosoever believeth in him should not perish but have eternal life. Moses kantareedi sarpaya esavu lesama. Taman mahanse kare adahannavu kavare gunamu vinashanovi sadakala jeevane labana pinisa manushyaputraya osonu labanta one. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க உயர்த்தப்பட வேண்டும் So to a man with a brilliant mind, a guru, a teacher, the Lord Jesus is giving a simple way of how to be born again. Then மென்ன இதா தீப்திமத் மனசக் ஏதி இதா தியுணு மனசக் ஏதி உகத் ஆச்சாரியவரேக் வண்ணாவு புத்தலேகுட යෙදුත් වහන්සේ කියනවා සරලව කොහොමද ඔබ අලුත් ඉපදීම ලබන්න පුළුවන් කියලා. ඉන්නේ මෙගොම් කල්තිකච්ච කෝර්මියාන බුද්ධියෙල්ල ஒரு மனிதனை பார்த்து அன்றே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் "நீ எளிமையான முறையிலே எப்படி மறுபடி வந்து என்பதை குறித்து believe that the son of man was hung on a cross laden with your sin you believe and then you receive eternal life." යෙදුත් වහන්සේ කියනවා දෙවිය මනුෂ්‍ය දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයා මනුෂ්‍ය පුත්‍රයා ඔබගේ පාප දරාගෙන කුරුසිය මත එල්ලුණු එක විශ්වාස කරන්න විශ්වාස කරුවොත් ඔබ අනිත්‍ය ප්‍රතිම ලබයි සදාකාල ජීවනය ලබා ගන්න දැන් චොළුග්‍රා මනුෂ්‍ය කුමාරන් ඔබගේ පාපවල ඒච්චකොට අනිසිලවේලේ අර්ථොංගිනදේ මරිතලේ නීව නම්කල් අද නම්බිනාන ඔබට නිතිය ජීවම කෙනෙක් මරපටි ප්‍රපියුනවා The serpent being lifted up is a foreshadow of sin being judged on the cross me sarpaya ara da kumba dasaka osawa osawima moses within ekin me purva chayawak apita athikareewi mokakdanada apage paapa vinischchena pat karana labima gana purusiya mata சர்ப்பமானது அந்த கோலினால் உயர்த்தப்பட்ட வனாந்திரத்திலே அது ஒரு முன் நிழலாக இருக்கிறது அப்படி நமக்காக நம்முடைய பாவம் தண்டிக்கப்படுது அன்றை இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கப்படுது என்பது Here in the picture is Jesus made sin for us 2 Corinthians 5:21 මෙතන තියෙන මොකද්ද බින්දුවේ දෙවෙනි කොරින්ති 5:21 තිබෙන අප උදෙසා පාපය බවට அத்துணு இயேசு ஸ்வாம்ஸ் இங்கே காண்பிக்கப்படும் காட்சி என்ன 2 Corinthians 5:21 நமக்காக பாவமான அவரே இயேசு கிறிஸ்து This is the reason for our worship today அப்பே அத தவசே நமஸ்காரேட ஹேதுவ மென்ன மேகாய் இன்று நம்முடைய ஆராதனையின் காரணம் இதுதான் Our God has through this judgment of sin on the cross sin laid on his son and judged god has taken us from being a child of the devil taken us and made us a child of god sidula thini meka apage paape kurusiya matadi yesuth wahanseta tabala vinischaya lakkinima bagi deviyan wahanse යක්ෂයාගේ දරුවන්ව සිටියාමෝ අපව ඒ අහකට අරගෙන දෙවියන් වහන්සේගේ දරුවෙකු බවට පත් කරලා තියෙනවා නඩතේ தான் අපේ පාවතේ எடுத்து අපේ යේසු ක්‍රිස්තුන් போட்டு අද සිලවේනේ අද දඬිත්තදී මොනමාග පිසාසුන් පිළිගලාය இருந்த நம்மை පොළොවේ දෙවියන්ගේ පිළිගලාක් ඉතිරා So dear brothers and sisters what a privilege that we could become the children of God
and not the children of the devil. The majority are the children of the devil. We may not like to say that, but that is the truth. Within Enisa Monataram Varapasadi, Api Devian Mahansi, Dharma Kuvi. That Yakshayagi Dharma Sesua, Api Him Kiyana, come at the way, at the end. Yakshayagi Dharma. அதே பாரங்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது நமக்கு கிடைத்த எவ்வளவு பெரிதான வரப்பிரசாதமாக இருக்கிறது. மற்றவர்கள் எல்லாரும் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள், நாம் அப்படி சொல்வது விருப்பம் இல்லை, ஆனால் அதுதான் உண்மையாக இருக்கிறது. அப்போ பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். In closing, as we now going to worship the Lord, we'll read 1 John 3:1. அப்போ தென் அவசானேதி நமஸ்கார கரதையானோ Behold, what manner of love the Father hath bestowed on us, that we should be called the sons of God. Therefore the world knoweth us not, because it knew him not. Palavini Yohan Tunai Eka Api Devian Mahansige Daruo Yai Kienu Labana Lesser Piana Mahansi Kebandu Premia Apadati Vadala Sekai Bala Palla Api Ebandu Womaya Menisa Lokia Umahansiva Nadi Nabavin Apada Adunani Nathan. ஒன்று நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. So in worshipful thanksgiving, let us come to him for what he has done. இன்சாபி உமாசா போதுசாக்கலே பிலிபந்தவ நமஸ்காரமே ஸ்தூதிபூர்வக நமஸ்காரம் கது அப்படி உன்மகாசிந்திருக்கலாம். ஆகவே அவர் நமக்காக செய்து நினைத்து நாங்கள் நன்றியுடன் கூடிய ஆராதனையுடனே அவரிடத்தில் கேட்டு சேருவோம். Be brief in your worship, but please be loud. கர்ணாகர கேட்டி நமஸ்கார கரண்ட் ஹபை சப்த நகர நமஸ்கார கரண்ட். தயவு செய்து சுருக்கமாக ஆராதியுங்கள், ஆனால் சத்தமாக ஆராதனை செய்யுங்கள். நன்றியோடு ஆவியான ஜலத்தினாலேயே அறிவிக்கிறோம்.
Thank you.
Great blessing to be born.
Father God, I also worship you, the only true God, and Jesus Christ whom you sent. I thank you that the Lord Jesus Christ became the Lamb of God and taketh away the sins of the whole world. I thank you that I have been born again by the Word of God and by the Spirit of God. Oh God, I thank you for the great salvation that you have given me. Lord, I humble myself before you. I say I love you because you first loved me. You cared for me. Lord, you have been my deliverer, my rock, my fortress, my salvation. Oh God, you have done great things for me, for which I am glad. So this morning, in the company of your people, I bring my worship to you. Oh God, the mighty God, the coming King, the King of Kings, the Lord of Lords, accept my thanksgiving, my prayer and worship, which I bring to you in the name of the Lord Jesus Christ. Amen. Kita
to be participating at the table have already prayed before you came here and asked the Lord to cleanse us from any sin that come to our minds or sin that we are not aware of that has stuck on us over the last week. මෙහි පැමිණෙන්නට පෙර මා විශ්වාස කරනවා අපි හැම දෙනාම ස්වාමින් වහන්සේ ඉදිරිපිට අපේ පව් කියාදී අපි පව් සමාව ලබාගෙන පැමිණ සිටන බව අප කෙරෙහි තව දුරටත් අප කරන්නා වූ අපේ ජීවිතේ පුරුද්දක් ලෙස රැඳී තිබෙන පාප නොමැති බව අපි විශ්වාස කරනවා. ඉතින් ආවරුම්බලාවේ නම අපේ පාපවලින් පතර කරන කීතු පාප විපච්චු කරන දරුවෝ මනමදේ නම வாழ்க்கையிலே மகிழ்வான் பாவங்கள் நம்மளை பார்த்து மாய்ச்சிகள் பாவங்கள் இல்லை என்று நான் நம்புகிறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் அஷ்யூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன் இட் யூ சீன் யூ ஃபார் கிவன் வித் லார்ட் யூ ஆர் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் டு கம் பார்ட்டிசிபேட் வி இன்வைட் யூ ஆல் டு பார்ட்டிசிபேட் இன் ரெட் அண்ட் வைட். ஒவ்வொரு ஜலவீமே சாதிக்கம திபெனவானம் பௌ சமாவ லபீ திபெனவா கேன சாதிக்கம திபெனவானம் ஒவ்வொரு சூதானம் சித்தக்கின் யுதுவ ඔබ මෙම ස්ථානයේ පැමිණ තිබෙනවා නම් අපි ඔබට ආරාධනා කරනවා මේ රොටි සහ මිදුෂ වලට සහභාගී වෙන්න. රොටි නිචේ මුදුතුමාය ඉඳලා පාවන දෙපෙච්චෝ මෙන්න නිචේ මුදුතුමාය ඉඳලා ආයතන මතකට මණි නෙදිරු මේ මන්දිරතුමාය ඉඳලා ඉත පදේ පාන්කොට මාරන අපේ කලපු උදතරෝ. Let me read a portion of God's word where it warns that we have to take this lightly and to examine ourselves before we partake. අපි සහභාගී වෙන්නට පෙර අපව සෝදිසි කරගෙන සහභාගී විය යුතුයි අපි මේක නොසලකා නිකරුණේ සහභාගී නොවිය යුතුයි කියන මේ අනුතුරු ඇඟවීම තිබෙන දේව වචන කොටස මම කියවන්න. පදුකුරු මුදාගේ සෝදිත් පැත්තෙන් අපතෝල ගන්නවා සෝදිත් කරියාවල නාම පදුකුල කුණාදී එච්චර පුරුදු කරන වේදස සම්පවදී නම් අවශ්‍යයි. Therefore, whosoever shall eat this bread and bring this cup to the Lord unworthily shall be guilty of the body and blood of the Lord. But let a man examine himself, and so let him eat of that bread and drink of that cup. For he that eateth and drinketh unworthily eateth and drinketh damnation to himself, not discerning the Lord's body. Ehi nusudus lesa me roti kannavu no swamin mahansege kusalanen bonnavu kavaretu. ස්වාමීන් වහන්සේගේ ශරීරය ගැන ලේ ගැන වර්ධකාරී වන්නේ නමුත් එක එක්කෙනා තම තමාම සෝදිසි කොට ඒ රුචි කර්මාවේ ඒ කුසලාණෙන් දීවාවේ මක් නිසාද කන්නා වූ බොන්නා වූ තැනැත්තේ ශරීරය නොවිමසනවා නම් ඔහු තමාටම දඬුවම පැමිණෙන ලෙස කන්නේය බොන්නේය. ඉපදී එක මනපාතමයි කතරේ අපිට පිසිතු අපාතකට පාරක් කරනවා අපත් මේ ශරීරයේ ගතිකින් පොදු කුතුම්ලවයි එන්න මොෂුන් තමයි තනසෝත්තරින්ද ඉත අපත් පිසිතු අපාතකට පාරක් කරනවා එන්න තනමයි අපාතමයි කෝජන පාරක් කරනවා කතරේ ශරීරයෙන්ද නිදාන්ත හරි ආවදිනා තත් ආත්මිකව කෝජන පාරක් කරනවා. Our gracious loving heavenly father, we thank thee this morning for gathering us together so that we can worship our Lord Jesus and remember that supreme sacrifice on the cross of Calvary. Lord, we thank thee for these emblems of bread and wine, which speaks to us of the broken body of the Lord Jesus and the shed blood of the Lord Jesus. Lord, we thank thee that the judgment of our sin fell upon the Lord Jesus, and he paid it all. He became the supreme sacrifice. He became the perfect sacrifice to take away our sins. So Lord, this morning, as thine children, redeemed, purchased, cleansed by the blood of the Lord Jesus, we come before thee. And as we remember the Lord Jesus, Lord, help us that we may make it a time of sweet remembrance of the Lord Jesus. Lord, even as thy word encourages us to examine our lives and to partake in a worthy manner, Lord, we pray in thy holy presence that we may look into ourselves
we may confess our sins, Lord, that we may receive fresh forgiveness with a repentant heart, with a new heart, with a new commitment. Lord, help us to partake of these emblems so that we may be able to proclaim the death of the Lord Jesus. And Lord, that we may be able to show the oneness that we have with Thee, our Savior, and also with one another. Lord, we give ourselves to Thee. We consecrate our lives to Thee this moment. Lord, bless these emblems as it is passed from hand to hand. Lord, as we partake of it, Lord, that we may truly live as those who have been born again, those who know Thee, and those who follow Thee. Accept our thanksgiving, for we pray in the name of our loving Savior, the Lord Jesus Christ. Amen. Amen. For I have received of the Lord that which also I delivered unto you, that the Lord Jesus, the same night in which you were betrayed, took bread. And when he had given thanks, he broke it and said, "Take, eat, this is my body which is broken for you. This do in remembrance of me." After the same manner also he took the cup, when he had supped, saying, "This cup is the New Testament in my blood. This do ye as oft as you drink it in remembrance of me. For as often as you eat this bread and drink this cup, you show the Lord's death till he come." Matthew Sadhu, Mamanu Balata Baradunde, Swami Mahan Segin Levi, Enam Swami Uyesu Swan Se, Pama Devu Levu Ratri, Unwahan Se Rodi Lagina, Stuti Kota Kada, Make a Nubala Udesa Dinavu Mage Sharire. මා සිහි කිරීම පිණිස මේක කර පල්ලායයි කීසේක. එලෙසම රාත්‍රී කෑමෙන් පසු කුසලානද්දී මේ කුසලාන මාගේ දෙයින් පිහිටුවන අලුත් ජීවිසුමය. යම් පමණවර නුඹලමින් ගොනු. ඒ පමණවර මා සිහි කිරීම පිණිස මේක කර පල්ලායයි කීසේක. මක්නිසාද නුඹලා යම් පමණවර මේ රොටි කන්නු. කුසලානෙන් ගොනු. ඒ පමණවර ස්වාමීන් වහන්සේ එනතුරු නුඹලා වහන්සේගේ මරණය ප්‍රකාශ කරන්නෙමිය. නහ උඹල දුප්පීතදී කටින්තර පෙච්චුකොටේ. එනවනේ කතරා యేසු දාපාටි කරුකපට ඒ රාත්‍රියේ අපතේවිතු ස්තෝත්‍රම් පණ්ණි අධිපිට නිවාගෙ කුසීගල් විදුකලකාව පිටපඩගේ එන්නුඩේ ශරීරමයි ඉරිකරු. එනේ නිනිමු කරුපඩේ සියංගල් එන්නා. භෝජනම් පණින පින්දු අවර අඳපඩේ පාත්‍රතේ මෙදුතු இந்த பாத்திரம் என் இரத்தத்தில் ஆவிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்.
Lord and Heavenly Father, thank you once again, Lord, for the wonderful time we had this morning. Lord, so we pray, Lord, and listen to your word. Thank you, Lord, that we have nourishment here, Lord, that we have people who can divide the word correctly. And Lord, that we are blessed, Lord, we have all the truth in the ministry. Lord, we thank you, Lord, for our praise and worship that has been to your throne this morning. Lord, we believe that we accept me and sweet spirit to say to you, Lord. Lord, once again, we thank you, Lord, for all the love for us. Lord, for having that cross for us. We will remember, the Lord, we will bless and suffering, and the shed of the precious blood, and the participate in the table. Father, Lord, we ask the Lord to be with us in the rest of the service. Lord, even as we, Lord, give us our substance, and help us to give freely, not to hold back. Lord, we will be partakers, Lord, of blessings, as well as Lord, we will be able to expand this blessing, Lord, and thank you, Lord, for your service. So, Lord, we pray, Lord, for many who are able to come this morning, for various reasons, Lord, maybe they have potential sickness, not touch and heal them, Lord, maybe that they have financial problems, Lord, and so on. Lord, so once again, we thank you, Lord, that we have the freedom in this country, Lord, to gather together and worship in this manner. Pray, Lord, for many countries, countless countries, and countries in the Middle East, that, Lord, people cannot meet in this gathering. Lord, pray for great China, and the persecution going on among believers. So, Lord, we ask you, Lord, keep us faithful. We pray for all those, Lord, in those countries. And we thank you once again for being with us, and to the name of the Lord, and the Savior, Lord Jesus Christ. Thank you.
worship and breaking of bread service for all of us would be, God willing, next Sunday at the same time. Next Sunday at 10 o'clock in the morning. Apage namaskaram eerota gadima apa samadenata ilagirida udaye 10 suburudu velawatamai. நமக்கான ஆராதனை மற்றும் அப்பம் விற்கும் கூட்டமானது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதே நேரத்துக்கு இடத்தில் நடைபெறும். We thank and praise the Lord that God has enabled us now to recommence our services one by one. And next coming Thursday there will be the Bible study at the Vadagoda. At Brother Ramesh's house, the Bible study will recommence. At 6:30 in the evening, please attend those who are in that area. Dear Sahodara Sahodariya, api Deviyanta stutivanta wenawa. Apada ek ek rasthima den aarambha karanna puluwan wela thiyena nisa. Labana sathi indala, me labana prashnata indala api demana gona Bible adhyayane aarambha karanna balaporottu wenawa. Avasaya maata obe sahodariya gedara dibe rasthimada karuna karanna kiyala illasana. நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு கூட்டமாக புதிதாக மீண்டுமாய் நாங்கள் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கப்படினாலே வருகிற வியாழக்கிழமை மாலை 6:30 ரமேஷ் சகோதரனுடைய இருட்டு தினங்கள் பகுதியில் நாங்கள் அந்த வேத படிப்பு நடத்த இருக்கின்றோம். ஆனால் இந்த பகுதியில் வசிக்கிறவர்கள் தயவு செய்து அதற்கு கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நெக்ஸ்ட் ஃப்ரைடே 9 o'clock இன் த மார்னிங் பீட் த போய் டே வி ஆர் கோயிங் டு ஹேவ் த பிரேயர் மீட்டிங் வில் யூ ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் in the prayer meeting ilanga sikurada poya dawase udai 9 prayer meeting oba karuna kala villa ekata ikathu wenna varagara velikilame pavana dina thandru jibakootam kala 9 o'clock thayu seidha adile vandu kalandu kolamaru kodukolgirom. Try to skip at least the breakfast. It's a time of fasting and prayer, so come and join at 9 o'clock. If you have not come in the reason past, the good opportunity, please come and join. And there will be no Bible study in the evening. We will not have the evening service, only the morning prayer. Within mitna honda avasthawak nirahara yagna welawak udaya ahara vela ho athapasu kara paminenna etawada e wage me mathakedi obeda sahabhagi wela naththam menna obada ayakata padan ganna honda avasthawak durala udaya 9 yagna meya hawasa 6 dena ra siba patwenna eda bagala gedi. அது ஒரு உபவாச ஜபக்கூட்டமாக இருக்கும். அதுபடியுமாக இருந்தால் காலை உணவை தவிர்த்து வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அன்னை காலங்களில் இந்த கூட்டங்களுக்கு நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் இது ஒரு நல்லது சந்தர்ப்பமாக இருக்கிறது. இனிமேல் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆகவே இந்த கூட்டத்தில் 9 o'clock கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வலிமையாக வெள்ளிக்கிழமைகளை மாலையில் நடைபெறும் வேத படிப்பு இந்த வெள்ளிக்கிழமை நடைபெற மாட்டாங்க. Let us pray and close the meeting. Father in heaven, having listened to your word and broken bread and remembered the Lord, help each one of us to grow in grace and in the knowledge of our Lord and our Savior Jesus Christ. O God, we pray that each one of us would endeavor to grow in grace and in the knowledge, in the grace that is in Christ Jesus. Father, this time we pray for all those who have their wedding anniversaries during the course of the week. Very specially we pray for Brother Neville and Sister Anne. Father, we pray that you bless them as they continue to serve the Lord. Grant them both good health and strength. We also pray for our Brother Lara Prasad and Sister Sandamani as they also celebrate their wedding anniversary this week. O
Lord bless both of them as they continue to serve the Lord. We also pray for the wedding anniversary of Prabhat Ratnayaka and Manik. Lord, they live somewhere in Kakirava, and my brother works in the Navy. Lord, we pray that you bless both of them as well. Do a miracle for them, because you are a miracle working God. Oh God, we pray for all others who may have their wedding anniversaries. We also pray for those who had their birthdays during the course of the week. Really specially we pray for Dayan Ganesh, the young man. Lord, protect him and keep him. Lord God, we pray for him that you will lead and guide him. We also pray for Brother Varaprasa. His birthday also is this week. Lord, as he ministers your word, Lord, we pray for him that you will make him a blessing in the church and wherever he goes. Heavenly Father, we pray at this time, continue to pray for our country. Lord, as we face charges by the UNHCR, oh God, we pray this week that our foreign minister will be able to say about our country, giving the words to speak. Lord God, we pray therefore for our country, that you will protect our country, protect the leaders. We pray that this coronavirus would be brought under control. We pray for the people of the country, they would follow the health protocols. Oh God, we beseech thee that you will cause this pandemic to come to an end here all and all over the world. Oh God, we know you are in control. You are the mighty God. You have said, I am the God that healeth thee. Lord, you have taken away sickness from our midst. You have protected us. Lord, we thank you for your word to us. We pray that word would strengthen each one of us. Lord, this coming week, we may serve you. We may go out and serve you. The people will come to us. The people we meet, we may have the strength and the ability to share the good news of God with those around. Oh God, we pray, Lord, that you will strengthen each one of us. Lord, fill us with your Spirit. Continue to have your good hand lead and guide us. For glory and praise be unto your name. In all these matters before you, we pray with thanksgiving in the name of our Lord and our Savior, the Lord Jesus Christ. Amen. And now may the grace of our God, grace of our Lord Jesus Christ, the love of God our Father, and the fellowship of the Holy Spirit rest and abide with each one of us this day and until the Lord comes again. Amen.